திமுகவில் உழைப்பவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவதாகவும் உழைக்காதவர்கள் பதவிக்கு வருவதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசிய பேச்சு அக்கட்சியினர் மத்தியில் புயலை கிளப்பியுள்ளது. குமுறும் திமுகவினரின் மனசாக ஆர் எஸ் பாரதி பேசியதின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவில் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் அவ்வளவு எளிதாக பதவி கிடைக்காது என்றும் அதனை ஜீரணித்துக் கொண்டுதான் கட்சியில் இருக்க வேண்டும் என திமுகவின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி மாபெரும் உண்மையை பொதுமக்கள் மத்தியில் போட்டுடைத்துள்ளார். சென்னை ஆரேபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் எம்பி ஜின்னா படத்திறப்பு விழாவில் பேசிய ஆர் எஸ் பாரதி கட்சிக்காக உழைத்த தனக்கு 63 வயதில்தான் பதவி கிடைத்தது என்று பேசினார். கட்சியில் பதவி கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும், அது நியாயமும் கூடதான் என மறைமுகமாக தனக்குள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் ஆர் எஸ் பாரதி. நம்ம வழக்கறிஞர் கூட பாதி பேருக்கு இப்ப பதவி கிடைக்கல என்ற வேதம் இருக்கும், இருக்கிறது நியாயமும் கூட. காரணம் வாழ்ச்சவங்களாம் சீட்டு கிடைக்கல, உழைக்காதவங்களாம் வந்து உட்கார்ற போது வேதம் இருக்கதான் செய்யும். அதனால் பாதிக்க பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் நானும் சின்னவன் தான். நாங்கள் கொண்டாந்து சேர்த்தவெல்லாம் மந்திரி ஆகிட்டான், எம்பி ஆகிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கு காலதாமதமாக இருந்தது. காரணம் ஒரே கொடி ஒரே தலைவர் என்று பொறுமையாக இருந்த காரணத்தினால் என்றாவது ஒரு நாள் பதவி வந்தே தீரும். எனக்கும் 69 வயசுல தான் எம்பி கிடைச்சிது, அவருக்கும் ஏறத்தாழ 70 வயசுல தான் எம்பி கிடைச்சிது. உழைத்தவர்களுக்கெல்லாம் சீட் கிடைக்காமல் உழைக்காதவர்கள் பதவியில் வந்து உட்கார்ந்துள்ளனர் என மாபெரும் ஆதங்கத்தை உடைத்து கூறிய ஆர் எஸ் பாரதி தங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் மந்திரி எம்எல்ஏ ஆகிவிட்டனர் என மறைமுகமாக யாரையோ குத்தி பேசினார். வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்காது, நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்களெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்குவாங்க, அப்படிதான் நடக்கும். இதெல்லாம் ஜீரணிச்சிங்க தான் இந்த கட்சியில் இருக்கணும். ஆனால் ஒரு கட்சின்னு வந்துட்டோம்னா இறுதி நாள் வரை பதவி வருதோ இல்லையோ அந்த கட்சியில் இருப்பவன் தான் விசுவாசமான தொண்டன் என்பது அதை விட ஒரு பெரிய கிரெடிட் நமக்கு தேவையில்லை. ஒரே கொடி ஒரே கட்சி என இருந்ததால் பதவி கிடைக்கவில்லை என பேசிய ஆர் எஸ் பாரதியின் பேச்சு மாற்று கட்சியிலிருந்து வந்து ஏகப்பட்ட பேர் மந்திரியான அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை என்பதை உணர்த்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கட்சிக்கு உண்மையாக இருப்பவர்களை ஒதுக்கத்தான் செய்வார்கள், அதெல்லாம் ஜீரணித்துதான் கட்சியில் இருக்க வேண்டும் என பேசிய பாரதி நான் எனக்கு பின் எனது மகன் மகனுக்கு பின் எனது பேரன் என பதவியை பிடித்தவர்களை மறைமுகமாக ஒரு பிடி பிடித்ததாக கூறப்படுகிறது. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்த இல்லையா? குறிப்பாக துரைமுருகன், பொன்முடி, டி ஆர் பாலு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி ஆகியோரை மனதில் வைத்தே ஆர் எஸ் பாரதி பொங்கி தீர்த்ததாக தகவல்கள் கூறுகின்றன. திமுகவின் முதுகில் குத்திய வைகோ போன்றவர்களுடன் கொஞ்சி குழாவுகின்றனர் என பேசிய ஆர் எஸ் பாரதி கட்சி கொடியையும் சின்னத்தையும் காப்பாற்ற தான் மிகுந்த சிரமப்பட்டதாக தெரிவித்தார். ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர்கள் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்தாங்க போனாங்க. அதுவும் சில பேர் போயிட்டும் வந்தால் அவரால் ஜீர்ணிக்க முடியாது. அது எனக்கு கூட துரோகம் பண்ணிட்டு குத்திட்டு போனவெல்லாம் வந்து புதுசாக கொஞ்சுவான், கொஞ்சிறது அவரும் ஏற்றுக்க மாட்டார், நானும் ஏற்றுக்க மாட்டேன். வழக்கறிஞர்கள் சென்னையிலே மொத்த பேர் உட்காந்து அறிவாலயத்தில் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் நாம டாக்குமெண்டா செஞ்சு ஸ்டேஷன் முன்னேறி ப்ரொடியூஸ் பண்ணதினால்தான் திமுகவுடைய கொடியும் சின்னமும் காப்பாற்றப்பட்டது என்பது யாரும் மறந்துடக்கூடாது. உதயநிதி பிறந்த நாளில் மதுரை திமுகவில் மாவட்ட செயலாளர் தளபதி, அமைச்சர் மூர்த்தி, நிதியமைச்சர் பிடிஆர், பழனிவேல் தியாகராஜன் ஆதரவாளர்கள் உள்குத்தில் ஈடுபட்டது. கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளை விமர்சித்த பிடிஆர், பிடிஆரை தன் பாணியில் விமர்சித்த ஐபி ஆகியோரின் செயல்கள் திமுக என்ற கட்சி ஸ்டாலின் கைகளில் இல்லை என்பதை உணர்த்துவதாக திமுக தொண்டர்களே கருதுகின்றனர். கடந்த சில தினங்களாக திமுகவின் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்ட போது ஸ்டாலின் கோஷ்டி, உதயநிதி கோஷ்டி, துர்கா கோஷ்டி, சபரீஷன் கோஷ்டி, தமிழரசு கோஷ்டி, கனிமொழி கோஷ்டி என பதவிகள் வாரி வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டே ஆர் எஸ் பாரதி பேசியதாகவும் இது சரிவு பாதையை நோக்கி திமுக பயணிப்பதை உறுதி செய்வதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் ஆர் எஸ் பாரதி கிளப்பிய உட்கட்சி மோதல் விவகாரம் திமுகவில் பெரிய பிரளயத்தை உருவாக்குவது நிச்சயம் என கருதப்படுகிறது.